மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் வழங்கும் சமுத்திரகணியின் நாடோடிகள் 2 சசிகுமார் அஞ்சலி நடிப்பில் ஜனவரி 31 முதல் உலகமெங்கும். Congrats to IndiaGlitz on the 3.7 million subscribers. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கலனா இப்போவே அமுக்கறோம். ஓகே. அமலா பால் கடுத்ததா இப்ப ஐஸ்வர்யா தத்தாவும் போல்டான நியூட் சீன் பண்றாங்க. தமிழ் சினிமாவில் இப்போல்லாம் லிப் லாக் அப்படிங்கிறது ரொம்பவே சகஜமாயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு டீசர் ட்ரைலரை வந்து ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே ஒரு லிப் லாக் சீன்ஸ் இருக்குது. இப்போது அதே மாதிரி நியூட் சீன்ஸுக்கும் பழக்கமாயிட்டு இருக்காங்களா? அமலாபால் ஆடை படத்தில் ஒரு லென்த்தி நியூட் சீன் பண்ணும்போதே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியெல்லாம் வந்துச்சு. பட் அந்த டைமில் அமலாபால் சொன்ன ஒரு விஷயம், படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணேன்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் இருந்துச்சு. அமலாபால் தொடர்ந்து இப்போ ஐஸ்வர்யா தத்தாவும் பப்ஜி படத்தில் ஒரு போல்ட் நியூட் சீன் பண்ணுறாங்க. தாதா 87 டைரக்டர் விஜய்ஸ்ரீ டைரக்ஷன்ல ரெடி ஆகிற படம் தான் பொல்லாத உலகில் பயங்கர கேம் அலைஸ் பப்ஜி. இந்த படத்தில் பிக் பாஸ் ஐஸ்வர்யா லீட் ரோல் பண்ண, ஜூலியும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்றாங்க. முட்டை ராஜேந்திரன், அனிதா நாயர், சாந்தினி, இன்னும் பல பேர் நடிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில் போயிட்டுருக்கு. அண்ட் ஐஸ்வர்யா தத்தாவுக்கு இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூட் சீன் இருக்கான். கதை டிஸ்கஸ் பண்ணும்போதே விஜய்ஸ்ரீ இதை பற்றி ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல, ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதோட இப்போ அந்த சீனையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ராஜாவுக்கு செக் படத்தில் கூட ஸ்ரிஷி தாங்கேக்கு இந்த மாதிரியான ஒரு நியூட் சீக்வன்ஸ் இருக்குது. சேரஞ்சாரோட பெர்ஃபார்மன்ஸில் ரிலீஸ் ஆன ராஜாவுக்கு செக் படத்தில் நம்ம ஸ்ரிஷி தாங்கே செக்ஷுவல் அப்யூஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அண்ட் கதையோட இம்பார்ட்டன்ஸுக்காக அவங்க நியூட் சீனும் பண்ணியிருக்காங்க. இதை டைரக்டர் சேரன் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. சீனோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுட்டு ஸ்ரிஷ்டி ரொம்பவே போல்டாக அந்த மாதிரியான ஒரு சீன் நடித்தாங்க. இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணுன்னா ஒரு தனி தைரியமே இருக்கணும். அவங்க இந்த படத்துக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷனை என்னால் மறக்கவே முடியாது, ரொம்ப நன்றி அப்படின்னு சேரன் சார் ஸ்ரிஷ்டிக்கு தேங்க் பண்ணியிருக்காரு. வர பிப்ரவரி 15 டப்பிங் யூனியனோட எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதில் தலைவர் பதவிக்கு இப்போ தலைவராக இருக்கிற ராதா ரவி மறுபடியும் போட்டி போடுறாரு. அண்ட் அவரை எதிர்த்து சிங்கர் சின்மை போட்டி போட முடிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கான வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது வாக்களிக்கும் தகுதி இருக்கிற உறுப்பினர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அதில் சின்மையோட பேர் இல்லை. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. வேட்புமனு அண்ட் அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த நீக்கம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் டப்பிங் யூனியன்ல சின்மயி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன்ல நிப்பாங்களா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஷ்ணு விஷாலுக்கு ராட்சசன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பட் இருந்தாலும் அவரோட பர்சனல் லைஃப்ல எக்கச்சக்கமான பிரச்சனை. ரீசெண்டாக கூட அவரே ஓபன் அப் ஆகி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாரு இல்லையா. அண்ட் அப்படி இருக்கும்போது இப்போ அகெயின் பேக் டு த ஃபார்மா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அவரோட அப்கமிங் படமான எஃப்ஐஆர் டீசர் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அண்ட் கூடவே ஜகஜல கில்லாடி அண்ட் ஜெர்சியோட தமிழ் ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு செம பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அப்படி இருக்கும்போது இப்போ முக்கியமாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படத்தில் நடிக்க போறாராம். ரெஜினா கேசன்ட்ரா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்க. அண்ட் இதில் விஷ்ணு விஷால் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விஷ்ணு விஷால் இப்போ அடுத்தடுத்து படங்களில் செம பிஸியாக நடிச்சிட்டு நடிச்சிருக்காரு. அண்ட் இப்போ ராபின் ஹுட் அப்படின்ற ஒரு படத்தில் நம்ம மொட்டை ராஜேந்திரன் ஹீரோவாக நடிக்க போகிறாரு. அசுரன், ராட்சசன் இந்த படத்தில் நடித்த அம்மு அபிராமி இருக்காங்கள, அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் ஆச்சு. அண்ட் போஸ்டருக்கும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. புரியுதா நீங்கள் என்ன பற்றி பேச போகிறீங்க? என் பிக் பாஸ் கரியரை பற்றி பேச போகிறீங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அது ப்ரொமோஷனுக்காக பண்ணேன் அப்படின்னு. நீங்கள் பிகினி போட்டு இன்டர்வியூ கொடுக்குறதுல என்ன எனக்கு ப்ரொமோஷன் வரும்னு எனக்கு புரியல என்று கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லலை. ஆக்சுவலி அவங்க பிகினி போட்டு அந்த பிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து லைக் பண்ணிருக்கீங்க.